இசைக்காகவே பிறந்தவர், இசையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர். தன் மூச்சிலும் ஊனிலும் உயிரிலும் இசையை சுவாசிப்பவர். வாய்ப்பாட்டாகட்டும் சரி, வயலின் இசையாகட்டும் சரி, இரண்டிலுமே ஹிந்துஸ்தானி, கர்நாடக சங்கீதம், சூஃபி இசை, வெஸ்டர்ன் இசை, சினிமா இசை போன்று எல்லா இசைத்துறையிலும் தன்னுடைய தனி முத்திரையை பதித்திருப்பவர். ஆம், சங்கீத மாமேதை திரு ஸ்ரீராம் பரசுராம் அவர்கள் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கார். நமஸ்காரம் சார். நமஸ்தே, வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியை உங்களுடைய அருமையான பாடலோடவே ஆரம்பிச்சு வைங்களேன். சோதரா ஷாம் சோதரா ஷாம் சோதர் ஷாம் சோதர் கனஷாம் சுந்தரா ஸ்ரீதரா அருணோதய ஜாலா கனஷாம சுந்தரா ஸ்ரீதரா அருணோதய ஜாலா குட்டிலவக்கரி வனமாளி வனமாளி குட்டிலவக்கரி வனமாளி உதயா சலி மித்ரலா உடிலவ கரி வனமாளி உதயா சலி மித்ரலா கணசாம சுந்தரா ஸ்ரீதரா அருணோதய சலா அனந்த கந்த பிரபாத ஜாலி அனந்த கந்த பிரபாத ஜாலி குட்டி சரளி ராத்தி ஷாம சுந்தரா ஸ்ரீதரா அருணோதய ஜாலா வனமாளி வனமாளி குட்டிலவ கரி வனமாளி உதயா சலி மித்ர ஆலா கணசாம 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 சுந்தரா ஸ்ரீதரா அருணோதய ஜாலா. சூப்பர்ண்ணா, ஃபேன்டாஸ்டிக். நமஸ்தே, வணக்கம். நமஸ்காரம். இப்போ நீங்கள் பாடின இந்த பாட்டு வந்து ஒரு மார்னிங் ராகா. இட்ஸ் அ மார்னிங், இட்ஸ் அ மராட்டி கீத் இன் அ ராகா கால் தேஷ்கார். இது நம்ம கர்நாடிக் மோகனம் மாதிரி. சரிக பாத்த சார், சாதப்ப கரி சார். பட் இந்த மார்னிங் மெலடியில் வந்து இட் இஸ் லைக் வேக்கிங் அப் த லிட்டில் கிருஷ்ணா. நம்ம பள்ளி எரிச்சி மாதிரி காலையில் வந்து அந்த கிருஷ்ணரை, சின்ன கிருஷ்ணரை எழுப்புற மாதிரி ஒரு மெலடி. கனஷாம சுந்தரா ஸ்ரீதரா அருணோதய ஜாலா, தட் இஸ் இட் இஸ் டான், உட்டி லவக்கரி, வேக் அப் ஃபாஸ்ட், தி வேர்ல்ட் அவேட்ஸ் யுவர் அவேக்கனிங். அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அழகாக இருந்தது, அசாத்தியமாக இருந்தது, அண்ட் ரொம்ப ரொம்ப டிவைனாக இருந்தது. ஆமாம், வார்த்தை அப்படி, அந்த ராகம் அப்படி, உங்களோட பாட்டும் அப்படி. அதாவது இந்த காலத்தில் வந்து இது வந்து மாடர்ன் யுகம், ரொம்ப சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப நிறைய ஹரிசான்டல் எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. இவ்வளோ தெரக்குக்கு நடுவில், இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து சங்கீதமே முழு மூச்சா ஒரு அதுவே ஒரு யஜ்யமாக பண்ணிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களுடைய அந்த சங்கீதம் தான் உங்களுடைய லைஃப்னு நீங்கள் எப்போ டிசைட் பண்ணினேன்? நிறையா காரியங்கள் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி நான் யோசிக்கிறல, இட் கெட்ஸ் டிசைடட் ஃபார் யூ. இன் சென்ஸ், என்னோட ரொம்ப ஒரு சௌபாகியம் என்னென்னா, நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ரொம்ப ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் வந்து மூச்சு மாதிரி தான் சங்கீதம். எங்கள் அம்மா பாட்டு, எங்கள் அப்பாவோட ஸ்ரத்தை பக்தி டுவர்ட்ஸ் மியூசிக் இஸ் சம்திங் விச் எனக்கு அது அதில் ஒரு துளி குடி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரிங்கிங்,
அந்த மாதிரி வேல்யூஸ் இன்ஸ்டில் பண்ணதுனால நான் 3 வயசுலேருந்தே என்னோட சங்கீத சிக்ஷை மை ட்ரைனிங் இன் மியூசிக்கை ஸ்டார்ட். ஸோ அப்படி இருக்கிறச்ச சங்கீதம் தான் நம்ம உயிர் அப்படி நான் ஒரு பிரயத்னம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, இட் பிகம்ஸ் தட் வே. இதெல்லாம் ஒரு வரம் மாதிரி தான், எங்கள் அம்மா அப்பாவோட ஸ்ரத்தை, நான் படித்த குருஸ் அவளோடு எத்தனை தாராள மனசோடு நம்மளை போஷிச்சிருக்கா, அந்த அளவுக்கு நம்ம சம் டு சம் எக்ஸ்டென்ட் வி ஜஸ்ட் லிவ் அப் டு தட் எஃபர்ட் அண்ட் சாக்ரிஃபைசஸ் தட் தே ஹாவ் டன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறீங்க இதை, ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீராம் பரசுராம்னா அது ஒரு தனி பேர் இருக்கு ஸ்ரீராம் பரசுராமுக்கு. ஸோ அதுவும் எல்லாம் குருஸோட பிளெஸிங்ஸ் தான். ஸோ உங்கள் குருன்னு சொன்னோடனே உங்கள் முதல் குரு உங்களுடைய தாயார் தான். ஆமாம் ஆமாம், ஷீ கண்டினியூஸ் டு பி மை குரு. ஓகே, நான் சொன்ன மாதிரி 3 வயசுலேருந்து நான் வாய்ப்பாட்டு வயலின் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண சர்மான்னு, நான் பிறந்து வளர்ந்ததுலாம் பாம்பேயில். ராமகிருஷ்ண சர்மா அவர் வந்து எங்கள் அக்காவுக்கு சொல்லி கொடுத்துட்டுருந்தார் வயலின். அக்கா என்னோட 5 வயசு பெரியவா. ஸோ 3 வயசுலேயே நான் அவள் பார்த்து அவள் வாசிக்கிறத பார்த்து நான் ஒரு இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, 2 ஸ்கேலை வச்சு இமிட்டேட் பண்ணுவேன். ஸோ எங்கள் அது விளையாட்டாக நினச்சிட்டு இருந்தா எல்லோரும், பட் சார் ராமகிருஷ்ண சர்மா சார் வந்து ஒருக்கா நான் பண்ணுறத பார்த்து ஹி வாஸ் அஸ்டானிஷ். நான் வாசிக்கிறதுலாம் அப்படியே கரெக்டாக தான் வாசிக்கிறேன், அந்த ஃபிங்கரிங் ஆகுது, போயிங் ஆகுது, அந்த ஃப்ரேசிங் ஆகுது, கிருத்தி ஆகுது, எனக்கு முதல் மை ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வாஸ் ஆன் த வயலின். 8 வயசில் பாம்பேயில் அக்காவும் நானுமா சேர்ந்து டுவெட் வாசித்தோம். எங்கள் அண்ணா வந்து ஹீஸ் அ வோக்கலிஸ்ட் அண்ட் ஆல்சோ வெரி அக்காம்ப்ளிஷ்ட் மிருதங்கிஸ்ட். ஸோ நாங்கள் 3 பேருமா நிறைய கச்சேரி பண்ணியிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. 8 வயசுலேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே ஆல் ஓவர் இந்தியா வி ஹவ் பெர்ஃபார்ம் மோர் தென் 1000 கான்சர்ட்ஸ். ஆமாம், ஸோ அது ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃப்ளோவாக தான் வருது. நம்ம நினச்ச இப்போ நான் இவன் ஐ லுக் பேக், ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட் ஆன் மை பார்ட். You know, the talent which Ishwara gives, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அம்மா அப்பா நம்ம குருஸோட ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைசஸ் விச் தே வாண்ட் த டேலண்ட் டு ஃப்ளவர், அதோட பலன் தான் எல்லாமே. நம்ம சாதனை பண்ணுறது கூட ஒரு ஜாய்ஃபுல் தான், நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இல்லவே இல்லை. யூனோ இட் இஸ் சச் அ பிக் பிளெஸிங் அண்ட் ப்ளெஷர் பாட்டில் அண்ட் இந்த மாதிரி கலைகளில் சாதனை பண்ணுறது, அதுதான் முக்கியம். அச்சீவ்மெண்ட் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் செகண்டரி. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லா நல்ல நம்ம முன்னா முன்கூடியே வந்த வித்வான்களும் அப்படி தான் நினச்சிருக்கா. தியாகராஜராக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த ஒரு வழியில் போக வி மேக் அன் எஃபர்ட், தட்ஸ் ஆல். இப்போ நார்மலி ஏதாவது ஒரு துறையில் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். ஒன்றும் வோக்கலிஸ்ட்னா வோக்கலிஸ்ட்டாக இருப்பாள், இல்லைனா வயலினிஸ்ட்னா வயலினிஸ்டாக இருப்பாள். ஆனால் நீங்கள் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் நம்பர் ஆஃப் கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது முதல்ல? எப்படின்னா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சம்மந்தப்பட்டவரை தி ட்ரெடிஷன் இஸ் மெயின்லி எ வோக்கல் ட்ரெடிஷன். வோக்கலில் நம்ம கற்றுன்றது தான் நம்ம வயலினில் வாசிக்கிறோம், வீணையில் வாசிக்கிறோம், புல்லாங்குழலில் வாசிக்கிறோம், கிருதிகள் சாகித்யத்தோடு தான் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறச்ச வோக்கல் ட்ரைனிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் பீங் அ குட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஆல்சோ கிளாசிக்கல், இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில். ஸோ வோக்கல்லேயும் நான் நிறைய ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் அண்டர்கான் லாட் ஆஃப் ட்ரைனிங். வயலின் லஃப்கோர்ஸ் ரொம்ப சின்னத்துலேருந்தே எனக்கு ஒரு ஒரு வெரி நேச்சுரல் வே இன் விச் ஐ டுக் டு த இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரெண்டே மெயின்டைன் பண்ணுறதுனா இது எப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ரெண்டு துறை இல்லை, தே ஆர் நாட் டூ செப்பரேட், தே ஆர் லைக் டூ ஆர் டூ ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறச்ச ஒரு ரைட் ஹேண்ட் ஸ்ட்ராங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் டு பிகம் ஸ்ட்ராங்கர்.
So the both of them grow simultaneously. This helps the other. So now violin, when I start improving, I find that, you know, the part name of the improvement. Okay. Professionally, you have to make some choices. Mm. But as far as in principle, they actually help each other. Okay. That has been my experience. Okay. If practice kulla ninga eppadi time, you know, looking back na ipo ninga you are a professional, but looking back na eppadi ungalaala time odukka mudinjathu? Somehow by eppadina practice pannaradhula time mukkiyam illa. Nama andha time la eppadi practice pandrom da mukkiyam. Okay. Asura sadhagam panni 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், அதில் அதில் ஒரு குணம் இருக்கு. பட் மோர் தென் தேட், லைக் யூ செட், இன் டுடேஸ் வேர்ல்ட், டு லிவ் ஆஸ் அ கான்டெம்பரரி பேரண்ட், டு பி ஏபிள் டு பே யுவர் பில்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் லைஃப். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸை பண்ணுறோம், சாதனை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இந்த பிரின்சிபல் வேல்யூஸை விடாமல் எப்படி பண்ணுறோம், ஈவன் இஃப் இட் இஸ் அ ஹாஃப் அன் ஹவர் ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸை மேக் இட் கவுண்ட். அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சு அந்த ஹாஃப் அன் ஹவரில் யூ ஷுட் ஹவ் பீன் அ ஸ்லைட் யூ ஷுட் ஹவ் பிகம் ஸ்லைட்லி பெட்டர் மியூசிஷியன். ஓகே. அந்த எண்ணத்தில் ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ஆப்ஜெக்டிவாக நம்ம ஒர்க் பண்ணி, நம்ம எதெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அதில் ஒர்க் பண்ணி அதை ஒரு அளவுக்கு மாஸ்டர் பண்ணி, ஸோ அந்த மாதிரி படிப்படியாக பில்ட் பண்ணுறது, தட் இஸ் அ வெரி, ஐ திங்க் திட்ஸ் அ வெரி நைஸ் அண்ட் ஹோல்சம் மாடர்ன் அப்ரோச், ராதர் தென் ரொம்ப லாங் டியூரேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி. அந்த சூழ்நிலையில் நம்ம இல்லை இப்போது. மாடர்ன் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு, யூனோ, யுவர் டைம் கமிட்மெண்ட் டுவர்ட் ஸோ மெனி திங்ஸ் இஸ் ஸோ ஹை. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறது. தட்ஸ் வாட் ஐ டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. பட் மைண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத, சாதனை சாதகம் பண்ணுறத ஃபுல்லாக அங்கே இருக்கணும். ஓகே. செல்ஃபோன்லாம் வேற ரூம்ல வெச்சு அந்த தட் ஃபோக்கஸ் ஷட் பீ தேர். மெடிடேட்டிவா பண்ணணும், மெடிடேட்டிவா பண்ணோம், ரொம்ப அவேர்னஸோட பண்ணோம். நம்ம என்ன வாசிக்கிறோம், என்ன பிராக்டிஸ் பண்றோம், நம்ம என்ன சாதிக்க போறோம், என்னத்தை நம்ம வர்க் பண்றோம், ப்ளைண்டா பிராக்டிஸ் பண்ணாம ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது பிராக்டிஸ்ல. யூ நோ, தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இல்ல, எதுக்காக அது கேட்டேன், இப்ப நார்மலி நம்ம ஒரு மெடிடேஷன் உக்காண்டா கூட கண்ணு மூடினா பல தாட்ஸ் வரும். ஸோ இப்போ இது பாட்டு பாடுற சமயத்தில் கூட அந்த மாதிரி வருமா, தாட்ஸ் வருமா, இல்லை அது எப்படி நீங்கள் எப்படின்னா, பாட்டோட அழகே நம்மளை அந்த அந்த ஜெர்னியில் எடுத்துன்னு போயிடும். நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா ஒரு இண்டிகேஷன்னா வேற ஒரு கவலையும் வேறு தாட்ஸும் வராது வராது. பிகாஸ் யூ ஆர் சீங் இன்ஸ்டன்டேனியஸ் ரிசல்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் ஒரு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ஆஃப்டர் 2 மினிட்ஸ் யூ ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அதை மாஸ்டரி பண்ணால் மாஸ்டர் பண்ணால். ஸோ இதில் டேஞ்சிபிளாக இருக்குது. தியானா இஸ் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் யூஆர் ஒரு ஒரு அப்ட்ராக்டை வச்சுட்டு, ஒரு கான்செப்டை வச்சுன்னு நம்ம அதுக்குள்ளே முழுமையாக நம்ம வி ட்ரை டு ஃபோக்கஸ் இன் டு தட், இன் டு நத்திங்னஸ் ஆர் இன் டு ஷூன்யா ஆர் இன் டு சம்திங், இன் டு மெடிடேஷன் ஆன் அ லார்ட், அப்படி அது. பட் சங்கீதத்தில் வந்து காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்போ நம்ம நம்ம மைண்ட் எங்கேயுமே போகாது. நம்ம நல்ல பாட்டு கேட்டாலே நம்ம மைண்ட் எங்கேயாவது போகிறதா? இல்லை, மைண்ட் எங்கேயாவது போனால் பாட்டு நல்லா இல்லைன்னு நான் சொல்வேன். அழகான பாட்டு, அழகான ஒரு விஷுவல் பார்த்தா ஆர் மைண்ட்ஸ் வில் கம் டு தட் பிகாஸ் ஆர் மைண்ட்ஸ் சீக் பியூட்டி. ஸோ வேற எங்கேயுமே போகாது. நேச்சர் ஆஃப் த மைண்ட் இஸ் பியூட்டி. ஸோ அழகு நம்ம கேட்டால் பார்த்தா நம்ம நம்ம மைண்ட் அங்கேயே தான் இருக்கும், அங்கேயே தங்கி உட்காந்துடும். அதனால தான் நம்மளால 3 மணி நேரம் கச்சேரி கேட்க முடியறது. இன் ப்ரீவியஸ் டைம்ஸ் 5 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் கச்சேரி பண்ணியிருக்கா, அது ரசிகர்கள் உட்காந்து கேட்டிருக்கா. ஸோ அந்த சக்தி எங்கே வரும்? கிரேட் மியூசிஷியன் லைக் பீம்சென் ஜோஷி ஹூ பாஸ்ட் அவே, அவரால் நடக்க முடியாது, பேச முடியாது அட் த ஏஜ் ஆஃப் 85. ஸ்டேஜில் வந்து உட்காடுறார் அண்ட் ஹீ பிகம்ஸ் லைக் அ லயன். இப்போ நம்ம யூ டேக் வெரி கிரேட் ஆர்டிஸ்ட் லைக் எம்எஸ் அம்மா, பீம்சென் ஜோஷி, ஒரு 80 வயசுக்கு அப்புறம் கூட அவ பாட்டில் இருக்கிற ஒரு ஒரு தருணம், ஒரு யூத், விச் இஸ் அமேசிங். அது வந்து ஹெல்த் ஃபீல் ஆனாலும் சம்ஹவ் த வாய்ஸ் அண்ட் த டிவினிட்டி ஆஃப் தட் மியூசிக் இஸ் ஸ்டில் வெரி ஸோ யங் அண்ட் பவர்ஃபுல். ஸோ அது அது அதில் நம்ம கற்றுக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த அவள் அந்த அளவுக்கு அதை 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 பூஜித்து அந்த ப்ரெஷஸாக வச்சுட்டான். யூனோ, ஸோ வெரி இன்ஸ்பைரிங்.
இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் எல்லாம் செம்மங்குடி மாமா ஈவன் அட் வெரி ரைப் ஓல்ட் ஏஜ் எப்படி பாடினார். ஆமாம், எம்எஸ் அம்மா எப்படி பாடினார். இப்போது டி என் கிருஷ்ணன் சார் அட் ஏஜ் ஆஃப் 80+ எப்படி வாசிக்கிறார். மை குரு எஸ்ஆர் ஜானகிராமன் அவருக்கு 84, இப்போவும் அவர் ஷட்ஜம் பிடிச்சா நம்ம வந்து ஷட்ஜமே பிடிக்க வேண்டாம் லைஃப்லன்னு தோணிவிடும். அந்த அளவுக்கு அந்த அதில் இருக்கிற ஒரு உண்மை, அந்த உண்மை தான் தேடி போகிறோம் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கில். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நமக்கு ஒரு ட்ரூத்தை தேடி போகிறது. லைக் ஹவ் தட் இஸ் வை அது நம்ம டிவைன் ஸ்பிரிச்சுவல் என்னத்தினால சொல்கிறோம்னா, கிளாசிக்கல் கலைகள் எல்லாமே ஒரு உண்மையை தேடி போகிறது தான். இதெல்லாம் ஒரு ஒரு மாத்தியம், த வாய்ஸ், த ஃபிங்கர்ஸ், தி ஐஸ் எல்லாம் ஒரு இட்ஸ் ஓன்லி அ மீடியம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அந்த அழகை தேடி போகிறோம், அந்த அழகில் இருக்கிற ஒரு சத்தியத்தை தேடி போகிறோம். அழகுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மேடையேற அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு கிட்டத்தட்ட ஞாபகம் இருக்குது. ஒரு காம்போஜி வாசித்தேன். அது வாய்ப்பாட்டுக்காக இருந்ததா இல்லை வயலின்காக இருந்தது? வயலின், வயலின் தான் ஃபஸ்ட்டு மேடையேறது, வயலின்க்கு தான். ஓகே. ஸோ ஒரு கதனை குதூகலம், ஸ்டேஜ் ஞாபகம் இருக்குது. ஒரு ஒயிட் குர்தா போட்டுருந்தேன். சம் டீட்டெயில்ஸ் ஆயிருக்கு. அது எந்த வயசில் இருக்கும்? 8 வயசில். 8 வயசு, 7.5. அதுக்கப்புறம் இமிடியட்டாக ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோக்ராம். அப்போ தான் தூர்தர்ஷன் வந்து பாம்பே தூர்த அப்போது 1974 மை ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோக்ராம். ஸோ தட் ஆல்சோ ஐ ரிமெம்பர் பாம்பே தூர்தர்ஷன். ஓகே. நீங்கள் நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, அவார்ட்ஸ் மெடல்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. இல்லை, சின்ன வயசில் நான் சொல்கிறது, அதுக்கப்புறம் இருக்கிறது நான் சின்ன வயசில் சொல்கிறது. ஆமாம், இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோல்டு மெடல். அதில் எப்படின்னா, நான் பாம்பேயில் வளர்ந்ததுனால எனக்கு ஹிந்துஸ்தானிலேயும் ஒரு ரொம்ப ஒரு ஒரு தொடர்பு. ஐ ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிந்துஸ்தானி மியூசிக் ஆல்சோ. ஸோ கர்நாடிக் தான் நான் படித்தது இனிஷியல் இயர்ஸில். பட் ஹிந்துஸ்தானிலேயும் நான் ஒரு ஒரு அளவுக்கு கேள்வி ஞானத்தால் ஒரு ஐ டெவலப்ட் ஆன் மை ஓன். ஸோ இன் 1981 ஐ காட் த கோல்டு மெடல் ஃப்ரம் த பிரசிடென்ட் ஃபார் போத் ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிக் வயலின். ஆமாம். அப்போ என்ன பாட்டு பாடினா இருக்கா உங்களுக்கு ஹிந்துஸ்தானி? நான் வந்து மாருபிஹாக் வாசித்தேன் ஹிந்துஸ்தானியில். கர்நாடிக்கில் வந்து பைரவி வாசித்தேன். நம்ம ராகம் பைரவி வாசித்தேன். ஸோ இது ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரே வருஷத்தில் 2 கோல்டு மெடல் வாங்க. ஆமாம், ஆமாம். பியூட்டிஃபுல். ரொம்ப இந்த இந்த ஹிந்துஸ்தானியில் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆரம்பித்து வச்சதே நம்மளோட ப்ரோக்ராம் ஹிந்துஸ்தானியில் தான். அண்ட் இன்றைக்கி சவுத் இந்தியாவில் ஹிந்துஸ்தானினா ஸ்ரீராம் பரசுராம்ங்கிறது ஒரு தனி முத்திரை இருக்குது. இந்த ஹிந்துஸ்தானியில் எப்படி உங்களுக்கு நாட்டம் வந்தது? பாம்பேயில் இருந்ததுனாலயா இல்லை? பாம்பேயில் இருந்ததுனால. அண்டு எங்கே நான் சொன்னேன், மை ஃபாதர் வாஸ் இஸ் அ வெரி 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 எக்ஸ்ட்ரீம்லி எக்லெக்டிக் ப்ராட் மைண்டட் பர்சன். எல்லா சங்கீதமும் கேட்பார் அவர். ஸோ எங்கள் வீட்டில் சின்னத்துலேருந்தே அந்த கேட்குற பழக்கம், ஒரு குமார் கந்தர்வா, ஒரு கிஷோரி அமௌங்கர். உங்களோட குமார் கந்தர்வா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். யா, ஸோ அது அது மாதிரி கேட்டு 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 அது அதில் ஒரு எனக்கு அதுவும் கற்றுக்கணும்னு. கர்நாடிக் சங்கீதம் வந்து நம்ம சவுத் இந்தியன் பிராமின் ஃபேமிலினால அது ரொம்ப நேச்சுரலாக நம்ம கல்ச்சர்லேயும் இருக்குது. ஹிந்துஸ்தானி வந்து நான் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் பத்மபூஷன் பண்டித் சிஆர் வியாஸ். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கற்றுண்டேன். ஸோ அது அந்த அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக இருக்குது. தட் இஸ் த பியூரிட்டி ஆஃப் ஹிந்துஸ்தானி மியூசிக், தியர் அப்ரோச் டு விஸ்தார். விஸ்தார்னா ஒரு ரொம்ப ஒரு விளக்கமாக, ரொம்ப விளம்பமாக, விஸ்தாரமாக விஸ்தாரமாக பாடுறது. அந்த பியூரிட்டி ஆஃப் நோட், அந்த நாதத்தை அதுக்கு ஒரு பிராதானியம் மகத்துவம் கொடுத்து பாடுறது, வாய்ஸ் கல்ச்சர், அதெல்லாம் எனக்கு ரொம்ப. கர்நாடிக் மியூசிக் இஸ் கிரேட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி இன்டலெக்சுவல் காம்ப்ளெக்ஸ். அதில் ஒரு சாமர்த்தியம் தேவை, ஒரு புத்திசாலித்தனம் தேவை, மெமரி தேவை. யூனோ, ஆயிரக்கணக்கில் கிருத்திகள் ஞாபகம் வச்சிருக்கணும். யூ நீட் டு நோ கிருத்திஸ் இன் லாங்குவேஜஸ், கன்னடா, தெலுங்கு, சம்ஸ்கிருதம், தமிழ்னு. யூ நீட் டு ஹாவ் அ பிக் ரெப்பர்டுவார். ஹிந்துஸ்தானியில் வந்து இட் இஸ் மோர் கோயிங் டீப்பர் இன் டு த ராகம், ஜென்ரலி ஸ்பீக்கிங். கர்நாடிக்கில் நம்ம ஆழமாக போகிறோம், பட் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்து அந்த ஆழத்தில் போய் நம்ம வாய்ஸோட பக்குவம், அந்த அந்த சாரீரம், அந்த சவுண்டு, நாதத்தில் தேர் இஸ் எ லிட்டில் மோர் எம்ஃபசிஸ். ஸோ அதுவும் எனக்கு ஆகர்ஷணம் ரொம்ப. அப்படி நம்ம பாட முடியணும், அப்படி நம்ம வாசிக்க முடியணும். நீங்கள் அந்த ஒரு கான்சர்ட்டில் குமார் கந்தர்வாவோட பாட்டு, அந்த பாட்டு பாட்டு இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் மீரா பஜன்.
குமார் கந்தர்வ வந்து நிறைய பஜன்ஸ் வந்து அவர் அவரோட நோக்கத்தில் இந்த வே ஆஃப் ஹவ் மீரா வுட் ஹவ் சங் அது மாதிரி ஒரு எஃபர்ட் பண்ணியிருக்கார் டியூன் பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து இந்த பஜன் மீரா கபீர் இப்போது நம்ம பத்ராச்சல் ராமதாசர் புரந்தரதாசர் நம்மள்கிட்ட டியூன்ஸ் இல்லை கிடையாது. வி ஒன்லி ஹாவ் த வேர்ட்ஸ் லிரிக்ஸ் சாய்த்து தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம அதுக்கு வெளிப்படுத்துறது லைஃப் ஒரு லைஃப் கொடுக்கறது அது வந்து தட் இஸ் வாட் கம்போசிங் இஸ் அபவுட் இன் கிளாசிக்கல் மியூசிக். இது வந்து ராக் பீம் பிளாஸ் நம்ம ஆபேரி பீம் பிளாஸ் சொல்றோம் இல்லையா. பியாஜி மாறாய் பியாஜி மாறாய் பியாஜி மாறாய் பியாஜி மாறாய் இப்படின்னா இந்த டியூனில் ஒரு ஃபோக் எலிமெண்ட் இருக்கும். ஆமா பியாஜி மாறா பியாஜி ஜி மாறா பியாஜி பியாஜி மாறா. பிகாஸ் மீரா ஆல் தீஸ் போயட்ஸ் தே வர் ஆல் இன் த ஃபோக் இடியம் ஆல்சோ கரெக்ட். ரொம்ப ஒரு அந்த காமன் மேன் ஒரு ஒரு புரியக்கூடிய ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அவன் கன்வே பண்ணான். பியாஜி மாறா நெனாகேரயோ ஜி 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 பியாஜி மாறா நெனாகேரயோ ஜி 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 பியாஜி மாறா நெனாகேரயோ ஜி 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 பவசாகர் மே பகி ஜாத்தவசாகர் மே பகி ஜாத்தேகமாரி சுதலி ஜோ ஜீலி ஜோ ஜீவேகமாரி சுதலி ஜோ ஜீலி ஜோ ஜீ பியாஜி மாரா நனாகே ரயோ ஜீ மீரா கே பிரபு கிரிதர நாகர் மீரா கே பிரபு கிரிதர நாகர் மில பிச்சுடோ மத் கிஜோ ஜி கிஜோ ஜி மில பிச்சுடோ மத் கிஜோ ஜி கிஜோ ஜி பியாஜி மாரா நனாகே ரயோ ஜி Fantastic. Thank you. One of my favorite songs and அதுவும் குமார் கந்தர்வாக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த சௌக்கியத்தோட பாடுறது ஏதோ பட் ஹி வாஸ் வெரி பவர்ஃபுல் சிங்கர். அந்த லிரிக்ஸ்க்கு வந்து அது எந்த அளவுக்கு லிரிக்ஸ் இருக்கு தே ஹாவ் அ மீனிங் அந்த மீனிங்க்கு பொருத்தமான ஒரு ஒரு மெட்டு. சரி நம்ம நம்ம கர்நாடிக் ட்ரெடிஷனில் இந்த வாக்கியக்காரா சொல்லுவான். ஆமாம் டியூன் வேற வார்த்தை வேற இல்லை இல்லை சேர்ந்தா வர மாதிரி அந்த பாட்டு மூலமாக தான் அந்த வார்த்தையோட அர்த்தமே வெளிப்படுத்துறது மாதிரி. தட் இஸ் த ஃபிலாசபி தட் தே டோன்ட் எக்ஸிஸ்ட் தட் இப்போ ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லை அது இல்லாமல் தேர் நாட் செப்பரேட் தேர் நாட் செப்பரேட் பிகாஸ் த வேர்ட் அண்ட் த சவுண்ட் இஸ் த சேம் வாக்கர்த்தம் மாதிரி இது வாக் மியூசிக் எக்ஸாக்ட்லி. ஆமா சோ அந்த அந்த வாக்குனா இட் இஸ் நாட் ஓன்லி தி வேர்ட் வேர்டோட சவுண்ட் அடக்கம் அந்த வாக்கு சொல்றது நம்ம வந்து சரஸ்வதிய வாக் தேவி சொல்றதுனா அந்த சவுண்ட் அடக்கமான ஒரு தேவி தான். வாக்கு வாக்குல சவுண்ட் இருக்கு வித்அவுட் சவுண்ட் தேர் இஸ் நோ வாக். வாக்குன்னா சொல்லப்படுற வாக்கு தான் அதுக்கு தான் வாக்கு சொல்லுவேன். எழுதுறதுக்கு வாக்கு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடியதான் வாக்கு சொல்லுவேன். ஸோ அந்த சேர்ச்சை இந்த ஒன்னஸ் அந்த இன்செப்பரபிள் ஆமாம் இன்செப்பரபிள் அது வந்து இப்போ இஃப் யூ இஃப் இப்போ நேதுநுரி சாரோட வெனி டியூன்ஸ் அன்னமாச்சாரியா யூனோ ஸ்ரீகண்டன் சார் வந்து வெனி டியூன்ஸ் புரந்தரதாசர் இப்போ குமார்ஜி வந்து வெனி டியூன்ஸ் கபீர் ஒரு மீரா அந்த ஒரு அந்த அளவுக்கு அவங்க அந்த மீனிங்குள்ளே போய்
கிட்டத்தட்ட மீரா எப்படி அதை பாடியிருப்பான்னு ஒரு கல்பனை, ரொம்ப ஆழமாக கல்பனை பண்ணி வழியில் வர்றது ஒரு டியூன். சிம்பிளாக இருக்கலாம், பட் அதில் வந்து ஒரு ஒரு உண்மை இருக்குது, ஒரு எஃபர்ட், அந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் மீரா, ஸ்பிரிட் ஆஃப் புரந்தரதாசர் அப்படி சொல்லலாம். அதாவது சும்மா ஏதோ உட்காந்தோம், ஏதோ வார்த்தைகள் இருக்குது, சரி இந்த டியூன் போடலாம், வேறு டியூன் போடலாம், மாற்றி போடலாம், இது அங்கே அப்படி இல்லை, உள்ளேருந்து வர ஒரு டியூன், ஒரு மேட்டு போடுறது. இன்னைக்கு இன்னைக்கு கான்டெக்ஸ்டில் சொல்லணும்னா, ஒரு சினிமேட்டிக் சொல்லணும்னா சொன்னால் புரியாது, சொல்லுக்குள்ளே அடங்காது அது. ரொம்ப ரொம்ப அசத்தியமாக சொன்னேன். இப்போது இது இல்லாததுக்கு, கர்நாடிக் ஹிந்துஸ்தானி இல்லாததுக்கு நீங்கள் வந்து வெஸ்டர்னும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அதுலேயும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது முதல்ல எப்படி உங்களுக்கு படிக்க கிடைச்சிது, நீங்கள் அதுக்காக எப்படின்னா, நான் வந்து இப்போ பிகாஸ் வயலின் வாஸ் மை சோசன் இன்ஸ்ட்ருமெண்ட், வயலின் வந்து இட்ஸ் அ யூரோப்பியன் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போவும் நம்ம வந்து வயலினை வந்து அதோட முழு என்ன சொல்கிறது, கேலிபர், பொட்டென்ஷியல் நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை கிளாசிக்கல் மியூசிக்கில். வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷமாக அந்த வயலின் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எப்படின்னா ஒரு வாத்தியம் வந்து ஒரு 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 மண்ணில் ஒரு கல்ச்சரில் வந்து அது அது குரோ ஆகிறது. இப்போ ஒரு நாகஸ்வரம் எடுத்துட்டா, இப்போ சவுத் இந்தியாவில் வந்து லாஸ்ட் 500-300 இயர்ஸ் அந்த ஒரு ட்ரெடிஷன், அதனால் இப்போ வந்து அந்த நாகஸ்வரம் வந்து ஒரு அந்த அதோட டெக்னிக், அதோட வாசிக்கிற விதங்கள், அதோட ரெப்பர்ட்வார் ஒரு உச்சையில் இருக்குது. சே அபவுட் 30-40 இயர்ஸ் இட் வாஸ் ப்ராட் டு த பீக் பை பீப்புள் லைக் ராஜரத்னம் சார், அவள்லாம் ரொம்ப அது அது ஒரு பீக் கொண்டு வந்தது காரக்குறிச்சி, அது ஒரு கல்மினேஷன். அதே மாதிரி தான் வயலின் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் அந்த ரெப்பர்டுவார், அந்த காம்போசிஷன்ஸு, பல பல கம்போசர்ஸோட அதில் இருக்கிற போட்ட யோசனைகள், அதில் போட்ட ஒரு மியூசிக்கல் தாட்ஸ், ஐடியாஸ், அந்த 500 இயர்ஸ் ப்ராசஸில் தான் அந்த வயலினோட ஃபுல் பொட்டென்ஷியல் ரியலைஸ் ஆகுது கிட்டத்தட்ட. ஸோ அது வந்து எனக்கு ஐ வாண்டட் டு லேர்ன் அபவுட், பார்ட்டிசிபேட் இன் தட் ப்ராசஸ் பை விச் த வயலின் அஸ் அஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் பவுண்ட்ரிஸ். சில வாத்தியங்கள் இருக்குது அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இல்லை, லைக் த ஸ்கை, ஸ்கை இஸ் லிமிட் சொல்கிற மாதிரி வயலினில் வாசிப்பு வந்து லிமிட்லெஸ். கரெக்ட், என்ன வேணால் வாசிக்கலாம், எப்படி வேணால் வாசிக்கலாம், அது வந்து நம்ம வாசிக்க வாசிக்க நம்ம எப்படி ஒரு குழி தோண்ட தோண்ட அது இன்னும் ஆழமாகுதோ, வாசிக்க வாசிக்க இந்த வயலின் வந்து அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டோன், அக்கூஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ப்ரெசிஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வர்ச்சுவாசிட்டி, ஸ்பீடு வாசிக்கிறதா இருக்கட்டும், அழுத்தமாக வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த நாதமாக இருக்கட்டும், ரீச்சாக இருக்கட்டும், எல்லா மியூசிக்கும் ரொம்ப இணைந்து வர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தட் இஸ் வை யூ வில் ஃபைண்ட் வயலின் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக், ஃபிலிம் மியூசிக்கில் இருக்கும், ஃபோக் மியூசிக்கில் இருக்கும், கிளாசிக்கலில் இருக்கும், அண்ட் நாட் ஓன்லி இன் இந்தியா, எல்லா பிரதேசத்தில் எல்லா நாடுகள்லையும் யூல் ஃபைண்ட் வயலின் ஃபோக் மியூசிக்கில் இருக்கும். அங்கே ஸ்பெயினில் ஏதாவது வயலின் பிடிச்சின்னு வாசி அவள் வழியில் வாசிச்சுருப்பான். பட் அந்த வயலின் வந்து ஒரு நல்ல ஒரு அதை தெரிஞ்சுக்கிறது, அதில் இருக்கிற டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஐ காட் அ ஃபெலோஷிப் டு கோ டு த யூஎஸ் டு ஸ்டடி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வயலின். ஸோ 2 இயர்ஸ் நான் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணேன், மாஸ்டர்ஸ் டிகிரி இன் வயலின் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பை இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் பாக், ஆர்கெஸ்ட்ரா கூட வாசிச்சு, பாக், பீத்தோவன், மோட்சார்ட்டு, லேட்டர் ஆன் டெபியூசி, ஸோ மெனி கம்போசர்ஸ், அப்போ பீசஸ் வாசிச்சு வாசிச்சு அந்த ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ், இந்த போயிங் டெக்னிக்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பொட்டென்ஷியல் ஒரு அளவுக்கு ஐ குட் கேதர். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் போனேன். ஓகே, அண்ட் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஆல்சோ ஸோ பியூட்டிஃபுல், தே ஆர் நோ லெஸ் தேன் அவர் தியாகராஜா அண்ட் தீக்ஷிதர் அண்ட் தான்சேன். இப்போ பீத்தோவன், பாக் இவா மியூசிக்கெலாம் எடுத்தால் அது அதுவும் ஒரு 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 ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு டிவினிட்டி விச் இஸ் பவுண்ட்லெஸ், ரொம்ப ஏராளமாக இருக்குது அந்த அளவுக்கு. இது எப்படின்னா நம்ம நாடு, நம்ம கிளாசிக்கல் மியூசிக் இஸ் ட்ரூலி கிரேட், பட் இட் இஸ் நாட் த ஓன்லி கிரேட் மியூசிக் இன் திஸ் வேர்ல்டு. தெர் ஆர் தெர் இஸ் ஹியூமானிட்டி எவ்ரிவேர், தெர் இஸ் கல்ச்சர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இந்த கிரேட்னஸ் இருக்கு. அந்த ஈஸ்வரத்தம் நம்ம நம்ம கிரேட்னஸ் வந்து அவரோட கிரேட்னஸ் தானே. ஸோ நம்ம நாடில் மட்டும் அடங்கி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் யூல் ஃபைண்ட் கிரேட்னஸ். ஸோ அந்த 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 இந்த சர்ச்சில் நான் வெஸ்ட்டுக்கு போனேன். அங்கே இருக்கிறப்போ ஐ மெட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் மியூசிக் அண்ட் ட்ரம்மிங், ஜாப்பனீஸ் கோத்தோன்னு நம்ம சந்தூ நம்ம சித்தார் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு,
அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் படித்தேன். ஸோ அது அது கூட வாசித்து இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஜாவனீஸ் கேமலான், கேமலான் வந்து நம்ம காங்ஸ் அண்ட் பெல்ஸ் வச்சு நம்ம ஜலத்தரங்க மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி மெட்டாலிக் சவுண்ட் பெல் சவுண்ட்ஸில் மெலடிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். அவன் வந்து இப்போ ராமாயணத்துக்கு அந்த பப்பட்ரிக்கு அவள் இதுக்கு மியூசிக் கொடுப்பா. ஓகே. ஸோ அப்படி இட்ஸ் ஆல் ஃபோக் கிளாசிக்கல் ட்ரெடிஷன். இதெல்லாமே அந்த பெல் சவுண்ட்ஸில் வரும் இல்லையா, மரிம்பா, கோட்டோ. ஆமாம், கோட்டோ கொஞ்சம் வேறு மாதிரி. கோட்டோ வந்து ப்ளக்ட் ப்ளக்ட். நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ப்ளக்ட் கிட்டார் இருக்கு இல்லையா. ஓகே. அது மாதிரி ஒரு ஒரு ஸ்லைட்லி வுடன் பீஸில் எப்படின்னா அந்த பிரிட்ஜை மாற்றுவாள். பிரிட்ஜோட பொசிஷனை மாற்றி மாற்றி அதோட ட்யூனிங் மாறும். ஓகே, புரியுதா? ஸ்வரம் நோட்டு மாறும், ஸ்வரம் நோட்டு மாறும். அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது அந்த அது வீணில் ஃப்ரெட் மாற்ற, வீணில் ஃப்ரெட் மாற்றுற மாதிரி. பட் அது கான்ஸ்டண்ட்டாக மாற்றிகிட்டே இருந்து ஸ்வரம் வாசிக்கிற மாதிரி. ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா சித்தாரில் பண்ணுற மாதிரி. சித்தாரில் ஃப்ரெட்ஸ் இருக்கு, ஃப்ரெட்ஸ் இருக்கு, பட் நவுட்டி இஸ் நாட் மூவபிள். இதுல வந்து மூவபிள் ஃப்ரெட்ஸ். ஓகே. சோ இப்போ நம்ம எப்படி ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி ஸ்வரஸ்தானம் நம்ம அடையறோமோ அதே மாதிரி இதுல வந்து ஒரு கையில பிளக் பண்ணி இந்த பிரிட்ஜ் மூவ் ஆகும். நம்ம கோட்டு வாத்தியம் மாதிரி வெச்சுங்களேன். ஓ, கோட்டு வாத்தியத்துல எப்படி நம்ம ஆமா சித்திரவீணால வாசிக்கிற மாதிரி அதே மாதிரி இது மூவ் மூவ் பண்ணும் அந்த பிரிட்ஜ். ஓகே. சோ இந்த மாதிரி ஐ காட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராக்ட் வித் வெரி குட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இல்லை. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஜாஸ் அண்ட் சோ மெனி அதர் திங்ஸ். அது வந்து ஃபியூஷன் அதெல்லாம் ஜென்ரலாக பண்ணுறது. பட் இந்த தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ எம் ஆல்வேஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார். பிகாஸ் ஒரு யூஎஸில் இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல குணம் படிக்க போகிறதுக்கு என்னென்னா, இட்ஸ் அ மெல்டிங் பாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். எல்லா நாடுலேருந்தும் அங்கே வந்து லைக் வெஸ்லியன் யூனிவர்சிட்டி, நான் படித்த இடத்துல வேர் ஐ டிட் மை பிஹெச்டி இன் வேர்ல்ட் மியூசிக், அங்கே வந்து வி ஹேட் 15 ஆர்டிஸ்ட்ஸ் இன் ரெசிடென்ஸ். ஓகே. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து வி ஹேட் சம் ஆஃப் த பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் கம் அண்ட் டீச் தேர். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து டி விஸ்வநாதன் வாஸ் தேர், கிரேட் சங்கீதக்காரன் டி விஸ்வநாதன், பாலசரஸ்வதி டான்சரோட பிரதர். ஸோ நான் அவர்கிட்ட அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் அங்கே இருக்கிறப்போ கற்றுட்டேன். ஸோ எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம நம்ம கூடிய நம்ம குருஸ் நடந்துட்டு இருக்கான்னு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஈவன் தோ தே ஆர் நாட் ஃபிசிக்கலி தேர் வித் மீ, சம் ஆஃப் தேம் ஹவ் பாஸ்ட் அவே, பட் தேர் ஆல் தேர் வித் மீ. அவ சொல்லி கொடுத்தது இன்னும் நம்ம கூடிய ஒரு பக்க பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அழகாக சொன்னேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹிந்தி வெஸ்டர்ன்னு சொல்கிற போது தி ரைட் த மியூசிக் விதவுட் ஹியரிங் ஃபர்ஸ்ட் இல்லையா, முதல்ல அவள் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது நடைமுறையில் வர சமயத்தில் தான் தி ஹியர் இட். கரெக்ட், கரெக்ட். எப்படின்னா இப்போ கொஞ்சம் எலாபரேட் பண்ணா, நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல் இன் தி பிரெயின், இந்த மைண்ட், மனசில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் இருக்குது. ஸோ சிலப்போ நம்ம நீங்களே சிலப்போ பார்க்கலாம், ஒரு கச்சேரி நம்ம ஞாபகம் படுத்தினாலே அந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும். 1965 எம்டி ராமநாதன் கச்சேரி கேட்டேன்னு யாராவது சொல்லுவாள், அவள் ஃபேஸே அப்படி புன்னகையாக இருக்கும். பிகாஸ் அந்த கச்சேரியோட சௌக்கியம், அந்த சவுண்டு, அவள் பேசுகிறதே அது மைண்டுக்கு வரும். கரெக்டு, கரெக்டு. ஸோ மியூசிக் இஸ் நாட் அபவுட் ஹியரிங், மியூசிக் இஸ் மெனி டைம்ஸ் அபவுட் திங்கிங். ஓகே. அந்த தாட்டில் மியூசிக் வந்தாலே அது மியூசிக். ஸோ ஒரு பேப்பரில் நோட்ஸை பார்த்தா த மைண்ட் கேன் கோ டு த மியூசிக், ஒரு சவுண்டு கேட்டால் மைண்ட் கேன் கோ டு த மியூசிக், ஒரு ஞாபகம், ஒரு 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 கச்சேரி பற்றி ஒரு ரெக்கார்டிங் பற்றி ஒரு ஞாபகம் வந்தாலே மைண்ட் கோஸ் டு த மியூசிக். ஸோ வெஸ்டர்னில் வந்து அவள் அந்த விஷுவலை வந்து மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணுறதுல அவள் ட்ரெடிஷன், நோட்ஸை எழுதி பண்ணுறது. நம்மளோடது வந்து கர்ண பரம்பரை, வி கோ பை ஓரல் ட்ரெடிஷன், கேட்டு பாடுறது, அவள் பார்த்து பாடுறது, பார்த்து வாசிக்கிறது. நீங்கள் நம்ம திருப்பியும் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ஆல்பம்ஸ்லாம் கூட பண்ணியிருக்கீங்க கொஞ்சம். ஆமாம். ஓகே. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது வந்து அனுராதாவோடு சேர்ந்து அந்த சென்னைகள்னு ஒன்று பண்ணினேன். அதுக்கப்புறம் 3 Brothers அந்த வயலின் பண்ணினேன். இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம்ஸ். இன்றைக்கும் என்னோட காரில் அந்த சிடி இருக்கும், வி கீப் லிஸ்னிங் டு இட். இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஆல்பம். அந்த ரெண்டு அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வென் இப்போ இப்போ கிளாசிக்கல் மியூசிக் வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட், ஒரு ஒரு தனித்தன்மையில் பண்ணுறக்கூடிய கிட்டத்தட்ட. அஃப்கோர்ஸ் பக்கவாதியம் இருக்கும் ஸ்டேஜில், பட் இந்த கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுன்னு தட் அது அதுவும் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ஆல்பம் பண்ணுறதுனா யூ வில் ஒர்க் வித்
லிரிசிஸ்ட். இப்போ நாங்கள் ஃபைவ் ஸ்டார் பண்ணோம் மணிரத்னமோட ஃபிலிம். ஆமாம், அதுலேயும் யூ ஒர்க் வித் மியூசிக் டைரக்டர், யூ ஒர்க் வித் ஃபிலிம் டைரக்டர், த ப்ரொடியூசர், த லிரிசிஸ்ட், மெனி அதர் மியூசிஷியன்ஸ், யூ ஒர்க் வித் ஸ்டூடியோ டெக்னிஷியன், என்ஜினியர் கூட, மிக்சிங் என்ஜினியர் கூட, அண்ட் சோ மெனி அதர் மியூசிஷியன்ஸ், ஆர்கெஸ்ட்ரா மியூசிஷியன்ஸ். ஸோ இந்த கொலாபரேட்டிவாக பண்ணுறது வந்து ஆல்பம் ஒர்க்கில், ஃபிலிம் ஒர்க்கில் யூ கேன் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி வெரி குட் ஃபார் மீ, பிகாஸ் நம்ம வந்து சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுற மாதிரி. பட் சம்ஹவ் அதில் ஏதோ எனக்கு அந்த அளவுக்கு ஐ டிண்ட் கெட் டூ டீப் இன் டு தட். இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பட் மை ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் பேக் டு கிளாசிக்கல் கிளாசிக்கல் மியூசிக். அதனால தான் அது அந்த அளவுக்கு கிளாசிக்கல் மியூசிக்கில் இருக்கிற சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு உத்தரப்பிரதேஷ்லேருந்து மத்திய பிரதேஷ் பிரஹலாத் சிங் டிப்பானியான வெரி கிரேட் ஃபோக் சிங்கர், அவர் கூட கொலாபரேட்டிவாக சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அவர் ஃபோக் பாடி நான் கிளாசிக்கல் பாடி, இது மாதிரி. சி கொலாபரேட்டிவ் நவ் ஐ எம் லுக்கிங் இன் மோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டில் மோர் டெப்த், ஓகே, ராதர் தென் ஜஸ்ட் ஃபியூஷன் ஒரு அது மாதிரி இல்லாமல் சும்மா ஜனரஞ்சகமாக பண்ணுறது இருக்கவே இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் தேடிட்டு போகிறேன். ஏன்னா அந்த இந்த பாட்டு சப்புனாரி 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 அந்த பாட்டு ரொம்ப, அது கொஞ்சம் ஒரு ஒரு வரி மாத்திரம் பாட முடியல. நீ தான் எனக்கு லிரிக்ஸ் சொல்லி கொடுக்க, எனக்கு ஞாபகம் சப்னாரி சப்னாரி பல்கோ மே ஓ யாதோ மே ஓ, உனக்கு தானே அவருக்கு எப்படின்னா இந்த பாட்டில் நம்ம தெர் இஸ் அ வெஸ்டர்ன் பாப்புலர், இப்போ வெஸ்ட் பாப்புலர் தெர் இஸ் அ சம்திங் கால் அக்காப்பெல்லா சிங்கிங். அக்காப்பெல்லா சிங்கிங்னா வாய்ஸில் ஹார்மனி பண்ணுறது. சர்ச்சில் பாடுவாள் அந்த காயர்ஸில் ஒரு செக்ஷன் வில் சிங் ஒன் லைன், அந்த மெலடிக்கு கவுண்டர் பாயிண்டாக வேறு செக்ஷன் பாடும், அதுக்கு மேலே ஒரு ஒரு ஹார்மோனி லெவலில் வேறு பாடுவான். இப்படி ஃபைவ் சிக்ஸ் லேயர்ஸ் செலுப்பாவ லேயர் பண்ணி அது சேர்ந்து நம்ம கேட்கும். ஸோ அது வந்து வி ட்ரைட் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் நம்ம எஸ்தட்டிக்ஸில், நம்ம பாப்புலர் மெட்டில். இப்போ சப்புனாரி 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 தரர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 ர
சேர்ந்து வரும். கரெக்ட். சபனாரே 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 பார்ட்ஸ் சொல்லுவா, பார்ட்ஸ் பார்ட்ஸ் எழுதி, பட் ஃபுல் சாங் அது மாதிரி போச்சு. அந்த அது உங்களுக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும். ஆமாம். யா. பட் அதனால தான் அந்த, ஸோ ஈவன் வென் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங், லெட் தேர் பி சம் சம்திங் நியூ இன் இட், சம்திங் எக்ஸ்பெரிமெண்டல் இன் இட் அப்படி. ஸோ மெலடி சிம்பிளாக இருக்கும், பட் இந்த லேயர்ஸ் இருக்கும். நாங்கள் மூணு பேர், மீ மை டூ பிரதர்ஸ் சேர்ந்து பாடுறதுனால அது ரொம்ப ஒரு மேஜிக்கலாக இருக்கும். அந்த மூணு வாய்ஸும் சேர்ந்து வரைச்சேன் ரொம்ப. அதுலேயே கமக்கங்கள்லாம் கூட ட்ரை பண்ணோம், ஹார்மோனியில் கமக்கம் பண்ணுறது அதெல்லாம் கூட அந்த இந்த ஆல்பம் வி ட்ரை சம் திங்ஸ் அண்ட் ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ஒர்க்ட் வெரி வெல். அமேசிங் ஆல்பம், ரொம்ப பிடிச்ச ஆல்பம் அது. ஹிந்துஸ்தானி வெஸ்டர்ன் பற்றி நிறைய பேசினோம். இப்போது கர்நாடக சங்கீதத்தினுடைய ஆதாரமே வந்து இந்த ராகங்கள் தான். அந்த ராகங்களை பற்றி கொஞ்சம், இப்போ ராகம்னா அது அது வந்து ஒரு விதை மாதிரி, இட்ஸ் லைக் அ சீடு, அதுலேருந்து வர பொட்டென்ஷியல் தான் நம்ம சங்கீதமே. கர்நாடிகா இருக்கட்டும், ஹிந்துஸ்தானியாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், ஈவன் சினிமா, எல்லாமே அந்த ராக, இந்தியன் இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ராகா இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரி திங். அந்த ராகத்தில் கூடிய ராகத்தில் வந்து பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆரோஹா ஒரு அவரோஹா, எந்த ஸ்வரஸ்தானத்தை எடுத்து ஒரு ராகத்தோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அது, அப்புறம் அது அதை வந்து அழகுபடுத்துகிற கமக்கங்கள், அந்த பிருகாக்கள், அந்த ரவைகள், அதெல்லாம் த டெக்கரேஷன்ஸ் ஆன் த நோட்ஸ். தென் யூ ஹாவ் த ஃப்ரேசஸ், எந்த பிடிகள், எந்த சஞ்சாரிகள், இது எல்லாமே ஒரு 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 பர்சனாலிட்டி பில்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு போன் ஸ்ட்ரக்சர் ஆஸ் அ பேசிக் ஆதாரம், ஃபவுண்டேஷன், தென் ஆன் டாப் ஆஃப் தட் த டிஷ்யூஸ், த மசில்ஸ், அண்ட் தென் அல்டிமேட்லி த ஸ்கின், த ஃபேஸ், அண்ட் வென் இட்ஸ் ஆல் புட் டுகெதர் இட்ஸ் பியூட்டிஃபுல். அதே மாதிரி ராகத்தோடு இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், அந்த ஸ்வரம் லெவல், அதுக்கப்புறம் அந்த அந்த கமக்கம் லெவல், அதுக்கப்புறம் ஒரு பர்சனாலிட்டி லெவல். ஸோ ஃபிலிம் சாங்லேயும் ஒரு சேஃப் ஒரு ராக மாயமாளகம் விளையாடுனா எப்படி வருதுன்னா அதில் ஒரு தனி பர்சனாலிட்டி இருக்கும்.
அதே மாயமாளம் கவுளம் வந்து கர்நாடிக்லன்னா ஒரு தனி பர்சனாலிட்டி. பட் த பேசிக் வில் பி சேம், த ஸ்கெலிட்டன் வில் பி த சேம். அதே வந்து ஹிந்துஸ்தானியில் எடுத்துட்டா இட் இல் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, அந்த ஃப்ளேவர்ஸ் மாறும். பட் அந்த த ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த பேசிக்ஸ் வில் பி சேம். இப்போ மாளவ கோள, மாய மாளவ கோள, சரிகம பதானி சா சானிதா பமகரி சா, வெரி நம்ம முதல் பாடமே இதான் சொல்லிக் கொடுக்குறோம். சரளி வரிசையில் இந்த மாய மாள கோள ராகத்தில் நம்ம ட்ரெடிஷன், டீச்சிங் ட்ரெடிஷன். இப்போ ஒரு ஒரு தேவாரம் எடுத்துட்டா அதில் எப்படி இது, பித்தா பிறை சூடி பெருமாளே அருளா, பித்தா பிறை சூடி பெருமாளே அருளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனியல்லே எனலாமே, பித்தா பிறை சூடி பெருமானே. ஸோ இந்த மாயமாளகம் எப்படி அந்த சரிகம பதானிசா சானிராபமகரிசா அந்த வார்த்தையை கொண்டு எப்படி அதை அந்த ராகத்தை வச்சு அதை அணைக்கிறது தான். இதே வந்து ஒரு ஹிந்துஸ்தானியில இதுக்கு பைரவ் சொல்லுவான் இந்த ராகத்துக்கு, அல்லா மெஹர்பானா அல்லா மெஹர்பானா அல்லா மெச்சூரிட்டி ஒரு அழகு சொல்றேன், அதே மாதிரி ஒரு ராகத்துல வந்து அந்த அளவுக்கு தேர் இஸ் பாசிபிலிட்டிஸ். இப்போ ஒரு ஒரு அகாரமே வந்து கர்நாடிக்ல பாடுறதா ஒரு மாயமாள வளர்த்து ஒரு லாங் மீடியம் டெம்போ ஃப்ரேஸ். இதே வந்து இது வந்து ஹிந்துஸ்தான் சேம் பேசிக்கல் நோட்ஸ் பட் த ஃப்ளேவர் ஐ திங்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த ராகம் தான் இது எல்லாமே. இது ஃபிலிம்லேயே அப்படியே எடுத்துட்டா, இஃப் யூ டேக் அ ஃபிலிம் சாங் இன் மாயமளகோல் நிறைய சாங்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டா கூட நமக்கு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு சாங் இன் ஹிந்தி, மோஹே பூல் கே சாவரியா, அதே தான் ராகம். பட் அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த நோட்ஸ், தில் கோ தியே க்யூ துக்க பிர்ஹா கே தோட் தியா க்யூ மஹல் பனா கே. ஸோ த வே த மெலடி மூவ்ஸ் இன் ஈச் கான்டெக்ஸ்ட், மூணுமே ஒரே ராகம் தான், பட் அது பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக வருது. அதே மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஒரு பாணி, ஒரு ஒரு கரானா ஒரு ராகத்தை டிஃப்ரெண்ட்டாக கையாளுவாள். ஸோ அதில் இருக்கிற வெரைட்டிஸ், அதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வருது.
தியாகராஜா வந்து எப்படி மாயமலகளுக்கு கம்போஸ் பண்ணுவார், தீக்ஷிதர் எப்படி கம்போஸ் பண்ணுவார், ஷியாமா சாஸ்திரி எப்படி கம்போஸ் பண்ணுவார், எல்லாமே ஆல் பர்சனல் அப்ரோச்சஸ். ஸோ அந்த அந்த ராகம் வந்து வளர 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 இன்னும் இட்ஸ் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். அது தோண்ட தோண்ட இன்னும் வித்தியாசமான பரிமாணங்கள் இருக்குங்கிறது தெரியும். ஒரு ராகத்துக்கு இது ஒரு ராகத்துக்கு ஆயிரக்கணக்கில் ராகங்கள் நம்மளுக்கு பொக்கிஷமாக வந்தது. நம்ம ட்ரெடிஷன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ரிச்சஸ் கொடுக்கறது. நம்ம தனா சொன்னால் வென் வி டாக் அபவுட் வெல்த், வி ஹவ் டு டாக் அபவுட் த வெல்த் தட் ஆர் ட்ரெடிஷன் கிவ்ஸ் அஸ், நாட் த வெல்த் தட் வி ஏர்ன், நாட் த ஹவுசஸ் தட் வி பொசஸ். பட் இந்த வெல்த் வந்து இட் இஸ் ப்ரைஸ்லெஸ் இல்லையா? அப்சல்யூட். ஸோ அதில் நம்ம வந்து தட் இஸ் வை மியூசிக் ஆல்சோ மேக்ஸ் யூ அவேர் ஆஃப் வாட் இந்தியா இஸ். நம்ம இந்த நாடு நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஃபீல்டில் இவ்வளோ கொடுத்துருக்கு. இப்படியே எல்லா கலைகள்லையும் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லிவிங் திஸ் லேண்ட் கிவ்ஸ் அஸ் ஸோ மச், பட் வி ஹாவ் டு பி ரெடி டு ரிசீவ் இட். அந்த நம்ம அந்த ஆட்டிடியூடோட ரிசீவ் பண்ணால் வி ஆர் ஆல்வேஸ் ரிச். ரொம்ப அழகாக சார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த ஹிந்துஸ்தானியை ஹிந்துஸ்தானியாக டிலினேட் பண்ணி கர்நாடக கர்நாடகா பண்ணுறது, அது எப்படி உங்களால் அந்த கான்ஷியஸ்னஸ் ஏற்படுத்த முடியுது? அது வந்து த கிரெடிட் கோஸ் டு மை குருஸ், பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் தான். இப்போ ஒரு ஸ்டைல் சொல்கிறோம், ஒரு ஸ்டைல், இப்போது ஹிந்துஸ்தானினா ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், அந்த வாய்ஸ் கொடுக்குற ஸ்டைல், அந்த கமக்கங்களோட ஸ்டைல், அந்த எலாபரேட் பண்ணுற ஸ்டைல், ஸ்வரத்தில் நிற்கிற ஒரு ஸ்டைல், ஸ்வரத்துலேருந்து டேக் ஆஃப் பண்ணுற ஒரு ஸ்டைல், ரெண்டு ஸ்வரத்தை கனெக்ட் பண்ணுற ஸ்டைல், எல்லாமே வித்தியாசம். இப்போ ஒரு இஃப் யூ டேக் அ பீஸ் ஆஃப் கோல்டு, ஓகே, இப்போ ஒரு ராஜஸ்தான் ஒரு ஒரு ஜுவல்லரி வந்து எப்படி இருக்கும், ஒரு செட்டிநாடில் பண்ணுற ஒரு ஜுவல்லரி அதே மெட்டீரியல் தான், பட் இட் வில் ஹாவ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ அந்த ஸ்டைல் எலிமெண்ட் நம்ம மாஸ்டர் பண்ணுறது தான், இட்ஸ் அ கிராஃப்ட். அதில் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்ரத்தையா நம்ம கேட்டு சிரவணம் பண்ணி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண, அது அது இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் வெரி பாசிபிள். But you need good teachers for that. ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி, அதாவது நீங்களும் ஒரு எமினன்ட் சிங்கர், உங்கள் ஒய்ஃபும் அனுராதாவும் ஷீ இஸ் ஆல்சோ அன் எமினன்ட் சிங்கர், நீங்கள் இசை தான் உங்களை சேர்த்து தான், உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இசை தான் மெயினாக சேர்த்துன்னு சொல்லுவேன், பிகாஸ் வி மெட் இன் த யூஎஸ். நான் வந்து என்னோடய பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தேன் வெஸ்லியன் யூனிவர்சிட்டியில், அப்போது அனுராதா கேம் இன் ஆஸ் அ ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். ஸோ வி மெட் தேர். அண்ட் மியூசிக்கில் என்னென்னா, இந்த மியூசிக்கில் ஷேரிங் பண்ணுற ஒரு ஜாய் வந்து ரொம்ப ஒரு தனி ஒரு ஆனந்தம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு இசையில் நல்ல யூ ஆர் வெரி இன்டிமேட் வித் மியூசிக், ஸோ உங்கள்கிட்ட ஒரு இசையை பற்றி பேசுறது தனி, அது இட்ஸ் 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 சம்திங் விச் ஆல்ரெடி பாண்ட்ஸ் அஸ் இல்லையா? ஸோ இந்த மியூசிக் ஷேரிங்கில் வந்து ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் க்ரோ, they grow closer together, they can also grow apart if there are egos and if there are differences. Mm-hmm. But engala porutha varaikkum it has always been a very blessed journey, because she is also very wonderful musician, romba keen musician, very versatile also, ellam panva. She can sing a Mariah Carey song and திருப்புகழ் வித் ஈக்வலிஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபிலிம் சாங்ஸ் அஃப்கோர்ஸ் ஷீ சிங்ஸ், ஹிந்துஸ்தானி ஷீ சிங்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே ஷீஸ் கிஃப்டட் தட். ஸோ வி எக்ஸ்சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ், ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹர், ஷீ லேர்ன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக்லேயே ஹாஃப் ஆர் லைஃப் கோஸ் அவே. சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் ஸ்மால் திங்ஸ், சிம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திங்ஸ், யூ நோ, பிகாஸ் டைம் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் லிஸனிங் டு மியூசிக், நிறைய கேட்போம், சேர்ந்து உட்காந்து நிறைய கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அஃப்கோர்ஸ் பசங்க வந்தாச்சு, அப்போ சில எனர்ஜிஸ் அந்த பக்கம் போயிடுறது, பட் நிறையா நாங்கள் சேர்ந்து கேட்போம், கேட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கான்சர்ட்ஸ் வி வில் கிவ் தீமேட்டிக். இப்போ நாட்டிய சங்கீத்னு எடுத்துட்டா மராட்டி நாட்டிய சங்கீத், மராட்டி அந்த ட்ராமா மியூசிக்கில் கச்சேரிஸ் பண்ணோம், கபீர் எடுத்து. ஸோ ஒரு ஷேரிங் ப்ராசஸில் நம்ம வி ஆல்சோ லேர்ன் அ லாட், அண்ட் தென் வென் வி ப்ரெசென்ட் இட் இட் பிகம்ஸ் இட்ஸ் எ வெரி நைஸ் ஃபுல் ஸ்டாப் டு த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அழகான தோரணமாக. ஆமாம். ஸோ அது அது வந்து இட்ஸ் அ பிளெஸிங். அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ ஆர் டிஃப்ரெண்ட் ஆஸ் மியூசிஷியன்ஸ், எங்கள் ஆர் ட்ரைனிங்ஸ் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட், ஷி ஹஸ் லேர்ன்ட். இப்போது ஒரு கிருத்தி எடுத்துட்டா அனுராதாஸ் பாடாந்தரம் வில் பி டிஃப்ரெண்ட், என்னோட பாடாந்தரம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் சிலப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கும், பட் இட்ஸ் ஆல் அ வெரி ஜாய்ஃபுல் ஃப்ரிக்ஷன், அதை வந்து சமாளிக்கிறது தான் நம்ம சாமர்த்தியம். பட் மெயின்லி என்னன்னா, அது வி ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். ஸோ ஈவன் தோ வி மைட் டிஸ்அக்ரி,
we might disagree with lot of peace. Peace. ஏன்னா அந்த அந்த நாலேஜ் வந்து அவ்வளோ முத்தி இருக்குதுங்கிறதுனால வேணா சொல்லலாம் இல்லையா, ரெண்டு பேருக்குமே அந்த லெவல் ஆஃப். ஆமாம், சி மியூசிக் இஸ் சப்போஸ் டு மேக் யூ மோர் டாலரண்ட், மோர் அக்செப்டிங். நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம நல்ல மியூசிஷியன் ஆயிட்டுருக்கோமோ அவ்வளோ நமக்கு வெளியில் பார்க்கறதுக்கு கூடிய ஒரு சக்தி வருது. நம்ம தான் வசதி, நம்ம சங்கீதம் தான் எல்லாத்தையும், நம்ம நம்ம தான் கரெக்டு, இதுதான் ஒத்தென்டிக். நம்ம ட்ரெடிஷனில் நிறைய பேர் இருக்கா, நான் பாடுற பாடாந்தரம் தான் ஒரிஜினலாக தியாகராஜலேருந்து வந்ததுன்னு அதுக்கெல்லாம் ஆதாரங்களே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெனாட்டிசிசம் இஸ் தேர் இன் அவர் மியூசிக் ஆல்சோ, யூனோ, வி ஹாவ் டு, ஐ ஹாவ் டு சே தட். பட் இஃப் யூ ஹவ் ஹேட் அ குட் அப்ரிங்கிங் வேர் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் குருஸ் ஹவ் ஆல்வேஸ் டாட் யூ டு அக்செப்ட் எவ்ரிபடி, நான் சொன்ன மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் ஒரு ஒரு மைண்ட் செட் இருந்தாலே ரொம்ப சரளமாக போயிடும் லைஃப். அண்ட் ஸோ ஆல்சோ இன் மியூசிக் ஆர்ட்ஸில் வந்து நம்ம இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச், நம்ம தெரிஞ்சதை நம்ம ப்ரெஷஸாக வச்சுக்கணும், அட் த சேம் டைம் மற்ற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். வி ஷுட் நாட் கிவ் அப் அவர் ட்ரெடிஷன். கரெக்ட். யூனோ, இப்போது மாயமாளகோளம் பண்ணால் மாயமாளகோளம் மாதிரி தான் பாடணும். ஆமாம். நான் சும்மா ஒரு ஸ்கேல் மாதிரி பாடி என்ன பிரயோஜனம், நான் வந்து ரீச் அவுட் பண்ணுறேன், நான் ஃபியூஷன் பண்ணுறேன்னு அர்த்தமே இல்லை. நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம மெயின்டைன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரென்த் கல்யாணி பாடினா கல்யாணி மாதிரி இருக்கணும், எம்என் மாதிரி இருக்கக்கூடாது. புரியுறதா? வென் வி சிங் அ பந்து விராலி, இட் ஷுட் பி லைக் பந்து விராலி, ஷுட் நாட் பி லைக் பிகம் லைக் பூரிய தனாசரி. நம்ம சங்கராபரணம் பாடினா மேஜர் ஸ்கேல் மாதிரி இருக்கக்கூடாது, பிளேன் நோட்ஸாக இருக்கக்கூடாது, அந்த ஃபுல் கமகாஸ் அந்த பிரயோகாஸ் வச்சு தான் பாடணும். பட் அட் த சேம் டைம் ஒரு ஒரு சைனீஸ் ட்ரெடிஷனில் அவன் மோகன் வாசா அதையும் நம்ம ரசிக்கக்கூடிய தன்மை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுலேயும் ஒரு அழகு இருக்குது. கரெக்ட். தட் இஸ் ஆல்சோ வேலிட், தட் இஸ் ஆல்சோ வேலிட் ஃபார் தெம் அண்ட் ஃபார் மீ. அந்த ஒரு பக்குவம் வந்தால் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் இந்த ரெண்டு மாஸ் சேர்ந்து எடுத்துன்னு போகிறதான் சக்ஸஸ். ஒன்று விட்டு கொடுக்கவும் முடியாது, பிகாஸ் இட் இஸ் ஸோ ப்ரெஷஸ். நம்ம ட்ரெடிஷன் நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷஸ், அதையும் நம்ம காப்பாற்றி அட் த சேம் டைம் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து வி ஆல்சோ லேர்ன், வி ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் வாட் தியர் ட்ரெடிஷன்ஸ் ஆர். வெரி பியூட்டிஃபுல்லி சார், ரொம்ப அழகாக சொன்னேன். உங்களுடைய மியூசிக்கல் ஜேர்னி இனிமேலேருந்து எப்படி இருக்கும், என்னென்ன பண்ண போகிறீங்க? அது எனக்கே தெரியாது. சி ஐ ட்ரை டு லிவ் இன் த மூமெண்ட். இன்றைக்கி இப்போ நான் ஒரு மாயமாளகம் பாடினா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது. இன்றைக்கி ஆற்றுக்கு போய் வீட்டுக்கு போய் நான் ஐ வில் ப்ராக்டிஸ் சம்திங் தேட் வில் கிவ் மீ ஜாய். ஐ ஆம் வெரி பேட் அட் பிளானிங். தட் இஸ் வை சம்டைம்ஸ் அனுராதா வில் டெல் யூ ஆர் ஆல்வேஸ் இன் யுவர் ஓன் வேர்ல்டு, விச் இஸ் ப்ராபப்ளி ட்ரூ. ஐ டோன்ட் பிளான் எனி திங். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், எனக்கு வந்து ஆண்டவன் ஷுட் கிவ் மீ த கரேஜ் டு கீப் ஒர்க்கிங் அட் இட். இது இதில் வந்து இதுக்கு ஒரு எல்லையே இல்லை. சாதனைக்கோ கிளாசிக்கல் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ லிமிட். அண்ட் தேர் ஹவ் பீன் சச் பியூட்டிஃபுல் பீப்புள், எம்டி ராம்நாதன் இவெல்லாம் ஐ மீன் இட் இவன் இட் எல்லாம் சாதிச்ச அப்புறம் கூட உட்காந்து ஒரு சாதனை பண்ணுறதுன்னா படே குலாம் அலி கான் சாப். அவர் வந்து என்னோடய குருஜி. இப்போ நேதனூரி சார் சொல்கிறார் 82 இப்போ தான் எனக்கு தெரிய வருதா சங்கீதம் தான் எப்படி இருக்கான்னு. ஸோ ஹீ ஃபீல்ஸ் லைக் வாண்டிங் டு ஸ்டார்ட் அகெயின். ஸோ அந்த ஒரு விஸ்டம். ஸோ நம்ம வந்து சங்கீதத்தில் நம்ம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பண்ணதுனால, புண்ணியம் பண்ணதால் நம்ம வரோம். ஸோ அதை வந்து நம்ம காப்பாற்றிட்டு நம்மளுக்கு இன்னும் அது பகவான் அந்த ஒரு சக்தி கொடுக்கணும். அதுதான் என்னோட, தட் இஸ் மை ஒன்லி பிளான். மை பிளான் இஸ் டு பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன் வாட் ஐ டூ. தட் இஸ் ஆல். டு பிகம் அ பெட்டர் சிங்கர், டு பிகம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங், பிகம் அ பெட்டர் டீச்சர். நான் இப்போ நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸோ அப்படி different things. I love to, nowadays I love to teach and of course perform is there, performance is always there. It is very joyful. Nama pannathu nama share panni avalayum oru possible aananda nilathukku kondu porudhu vandu, it's always a beautiful thing. So that will go on. But enakku vandu I want to be a student throughout life. Eppovum enakku pudusa kattukanum, pudusa edhavadhu nama try out pannom, nama work pannom, we have to master something new. அது மாதிரி போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னேன். இது வரைக்கும் உங்களுடைய நேரத்தை நேர்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்காக எங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வில் எண்ட் வித் அ வெரி ஸ்மால் பியூட்டிஃபுல் காம்போசிஷன் ஆஃப்
ஒன் ஆஃப் மை குருஸ் தஞ்சாவூர் சங்கரையர் தேஸ் ராகத்தில் ராமநாமமே துதி மனமே பனி சனி சச பனி சரி நீதாப ரிம பத மாக ரீகனி பனி சரி க சரி பமகரி கணிசூமியை பொன்னை பூவையரை பொன்னை பூவையரை நீ பூஜித்து பின் புன்னாகமலே பூமியை பொன்னை பூவையரை நீ பூஜித்து பின் புன்னாகமலே சீதா ராம நாமமே துதிமனமே கேமமுறவே நீதினமே சீதா ராமநாமமே துதிமனமே வாதக வாதனைகள் பல சோதனைகள் யாவுமே வாதனைகள் பல சோதனைகள் யாவுமே நாதனை நினைந்திடு நாடுமோ வதனைகள் பல சோதனைகள் யாவுமே நாதனை நினைந்திடு நாடுமோ ரகுநாதனை நினைந்திடு நாடுமோ ரகு ராம நாமமே மனமே க்ஷேமமுடவே நீதினமே சீதா ராம நாமமே ராம நாமமே துதி மனமே ராம சீதாராம ரகுராம கோதண்ட ராம கருண்ய ராம கௌசல்ய ராம தரக ராம சீதாராம ஜய ராம ஜய ராம ஜய ராம ஜய ராம